கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்றும் உங்களோடு பேசுவதற்கு, தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 49:15. அதை நான் வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. செய்திக்கு கடந்து போகும் என்று ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். தேவாதி தேவனே, என்னுடைய மீட்பும் ரட்சகரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, சர்வபலமுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். நாளிலும் கூட பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாயில் வார்த்தைகளை வைப்பீராக, செய்தியை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசித்த அந்த வசனத்திலே ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, அந்த அன்பை, அந்த மறக்காத குணத்தை இந்த வேதாகமத்தில் சொல்லும் பொழுது அது ஸ்திரீயானவள் தாய்க்கு ஒப்பிட்டு அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாயின் அன்பு, தாயின் பாசம், அது இரத்த சம்பந்தமானது. கர்ப்பத்திலே பிள்ளை பெற வளரும் பொழுதே அந்த பாசம் அவளுக்கு ஊட்டப்படுகிறது, தேவனால் ஊட்டப்படுகிறது. அபரிமிதமான ஒரு பாசம், தேவ அன்பு அந்த தாய்க்கு அந்த பிள்ளையின் மேல் உருவாகிறது. அதுதான் பாசம், இரத்த பாசம். இந்த ஸ்திரீயானவள் அல்லது தாய் அந்த பிள்ளை எப்படி வளர்க்கிறாள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் தெரியும். நோய் வாய்ப்படும் பொழுது, சஞ்சலங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது அவர்களுடைய பராமரிப்பு எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலை கொண்டு வருகிறது, அவருடைய அன்பு நம்மை அரவணைத்துக் கொள்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. அப்படிப்பட்ட அன்புதான் தாயின் அன்பு. அநேக வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு நாள் ட்ரெயினிலே நான் பிரயாணம் பண்ணும் பொழுது எனக்கு எதிராக ஒரு வாலிபனை உட்கார்ந்திருந்தான், வாலிபன் உட்கார்ந்திருந்தான். அவனை சற்று நான் உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். அவனுடைய முகத்திலே ஒரு துக்கம், ஒரு துக்கம் கலந்த வேதனை. சில நிமிடங்கள் அவனையே நான் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பின்பு அவனிடத்திலே நான் கேட்டேன், சகோதரன், நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கிருந்து போகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டேன். அவன் தன்னுடைய காரியத்தை சொன்னான் என்னிடத்தில். அவன் நல்ல திடகாத்திரமாயிருந்தான். அவன் சொன்னான், நான் ஒரு இராணுவ வீரன், நான் முதலாக என் பணியிலிருந்து விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்துவிட்டு மறுபடியும் பணிக்கு செல்கிறேன். என் தாய், என் அன்பு என்னை தொடர்ந்து அழித்திக் கொண்டே இருக்கிறது. என் வீட்டிலே நான் மூத்த மகன், எனக்கு சகோதரர்கள் சகோதரிகள் உண்டு, எனக்கு தகப்பன் கிடையாது. நான் சிறு வயதிலே பள்ளி படிக்கும் பொழுது என் தாயை சுற்றி கொண்டே வருவேன். அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும், அவர்களை நேசித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் இப்பொழுது பணியின் நிமித்தம் விடுமுறை முடிந்து நான் என் தாயை விட்டு பிரிந்து போகிறேன். இந்த தாயின் முகத்தை பார்க்காமல், பார்க்க முடியாத இந்த நேரத்திலே என்னுடைய துக்கம் பெருகிக்கொண்டே இருக்கிறது, துக்கம் என்னை வாட்டுகிறது என்று சொன்னான். எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் இந்த நாட்களிலே தூர தேசத்தில் வேலை பார்க்கிறார்கள், பணியின் நிமித்தம் பெற்றோர்களை பிரிந்து வாடுகிறார்கள். நீயும் அப்படி வாடுகிறாயோ? வாட வேண்டாம், உன்னை மறக்காத தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய அன்பு மறுபடியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும், உன்னை எல்லாவற்றையும் மறக்க செய்யும். அவருடைய அன்பு உன்னை நெருக்கியே நீ உற்சாகத்தோடு காணப்படுவாய்.
வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 9:18 எளியவன் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. எளிமையான சூழ்நிலையில் இருக்கிறோம் நாம். எளியவன் நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல எனக்கு அன்பு சொல்ல, அன்பு வார்த்தையில் சொல்ல ஒருவரும் இல்லை. என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நான் எளியவனாக சிறுத்து போயிருக்கிறேன் என்று கண் கலங்குகிறீர்களோ? கண் கலங்க வேண்டாம். நம்மை மறவாத தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய அன்பு என்னை நம்மை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளும். அவருடைய அன்பின் பராமரிப்பு நமக்கு இருக்கும். வேதாகமத்திலே ஆதியாகமம் 27:7 ஒரு மனிதனுடைய 27-31 வாசித்து பார்ப்போமானால் அங்கு ஒரு நிகழ்வு காணப்படுகிறது. யாக்கோபு என்று ஒரு மனுஷனை அங்கு பார்க்கிறோம். அவன் ஈசாக்கின் மகன். ஈசாக்கு 2 குழந்தைகள், 1 ஏசா, இளையவனுடைய பெயர் யாக்கோபு. இந்த யாக்கோபுவை பற்றி கூறும் பொழுது அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். இரண்டு விதமான குணங்கள். ஒருவன் வேட்டையாடுகிறவன், அவன் வனத்திலே சஞ்சரிக்கிறவன். இன்னொருவன் யாக்கோபு குணசாலியானவன், கூடாரவாசி, தன் தாய் கூடையே சுற்றி கொண்டிருக்கிறவன், தாய்க்கு உதவி செய்து கொண்டிருக்கிறவன், குணசாலியா இருந்து எல்லா வீட்டு காரியங்களையும் அருமையாய் நேர்த்தியாய் செய்கிறவன். இந்த இரண்டு பேரிலும் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்ததை அதனுடைய ஆதியாகம் 26:16 முதற்கொண்டு பார்ப்போமானால் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து அவன் சகோதரன் இவனை சேவிப்பான் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். இந்த காரியம் யாக்கோபுடைய தாயாக ரெபெக்காளுக்கு இருந்தது. ஆகவே ஈசாக்கு இவர்களை ஆசீர்வதிக்க கூப்பிடுகிறான். ஒரு நாள் அவனுக்கு வயது முதிர்ந்து விட்டது. அப்பொழுது அவன் தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், வனத்திற்கு போய் நல்ல ஒரு வேட்டையாடி நல்ல ஒரு மிருகத்தின் இறைச்சியை சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு என்று சொல்லுகிறான். இதை கேட்ட ரெபேக்காள் யாக்கோபை அனுப்பி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் சொல்லுகிறாள். யாக்கோபும் போய் தகப்பனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஏசா வருகிறான். யாக்கோபு ஏமாற்றியதை அவன் பார்க்கிறான். அந்த உடனே அவனுடைய உள்ளத்திலே ஒரு கொடூரம், யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இதை ரெபேக்காள் கேள்விப்பட்ட உடனே யாக்கோபை சொல்கிறார், யாக்கோபிடம் நீ போ, என் சகோதரனிடத்திலே போய் தங்கி இரு. ஆதியாகம் 27:45 அவள் இப்படியாய் சொல்லுகிறார், உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பேன் என்று சொல்கிறார். யாக்கோபும் அதை கேட்டு பிரயாணம் பண்ணபடியாய் பேர்சபாவை விட்டு ஆரான் ஊருக்கு செல்ல, தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்தில் செல்ல புறப்பட்டு போகிறான். அவனுக்கு விருப்பமே இல்லை. தாயை விட்டு பிரிவதற்கு எந்த மனமும் இல்லை. அந்த பாசம், அந்த நேசம் அவனை நெருக்கி ஏவுகிறது. ஆனாலும் தாய் சொன்னதை கேட்டு அவன் போய்விடுகிறான். அவன் எளியவனாக திக்கு தெரியாத ஒரு வனாந்தரத்தின் வழியாய் அவன் போக வேண்டும். அவன் புறப்பட்டு செல்கிறான். வேதனையோடு புறப்பட்டு செல்கிறான். சூரியன் அஸ்தமித்து விட்டது. இரவிலே அவன் படுக்கிறான். ஒரு கல்லை எடுத்து தலையில வைத்துக் கொண்டு தூங்குகிறான். அப்பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி இருக்கிறது. அது பூமியில வைக்கப்பட்ட அந்த நுனி வானத்திலே இருக்கிறது. அந்த வானத்திலே அந்த நுனியானது வானத்தில் இருக்கிறது. அதன் அந்த ஏணியிலே தேவதூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். அங்கே தேவன் இருக்கிறார். தேவன் இவன் பார்க்கிறான். தேவன் சொல்லுகிறார், யாக்கோபே நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பாற்றி இந்த பூமிக்கு திரும்பி வர பண்ணுமே. நான் சொன்னதை செய்யுமளவும் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதில் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அவரை
யாக்கோபை மறக்கவில்லை. அவனுடைய சிறுமையை தேவன் காண்கிறார், அவன் வேதனையை காண்கிறார். ஆகவே யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அவனும் அதை விசுவாசித்தான். அவன் அப்படியே சொல்லுகிறான், இந்த வீடு இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை, இது வானத்தின் வாசல். தேவன் என்னை இவ்விதமாய் அவர் சொன்னபடியே செய்து என்னை மறுபடியும் சமாதானத்தோடு என் தேசத்திற்கு திரும்பி வரப்பண்ணுவாரானால் அவர் என் தேவனாயிருப்பார், நான் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி அவன் கடந்து செல்கிறான். பிரியமானவர்களே, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். 20 வருடம் லாபானுடைய இடத்துல அவன் வேலை செய்தான். தேவன் அவனை இரு பரிவாரமாக மாற்றி, அவனை ஐஸ்வர்யவனாக மாற்றி அவர் சொன்னபடியே தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் அப்படித்தான் எளிமையும் எளிமையும் சிறுமையுமாய் இருக்கிறீர்களோ, தெரியாத இடத்திலே வேதனையோடு இருக்கிறீர்களோ, தேவன் உங்களை மறப்பதில்லை, உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வித்து பெருக பண்ணுவார், உங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவார், நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் எளிமையை உங்கள் கையின் பிரயாசத்தை பார்த்து தேவன் என்று உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 41:51 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோசேப்பு சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் என் குடும்பத்தார் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று சொல்லி அவன் பெயரிடுகிறான். சில வேளைகளிலே நம்முடைய வருத்தங்களையும் தேவன் மறக்கும்படி செய்வார். அவர் ஒரு பக்கம் நம்மை மறந்து போவதில்லை, இன்னொரு பக்கம் அவரை நாம் சார்ந்திருப்போமானார், அவரையே நம்பியிருப்போமானார், அவரையே தேவனமாக தேவனாக வைத்து நாம் உண்மை உத்தவமாயிருந்தால் நம்முடைய வருத்தங்கள் சஞ்சலங்கள் யாவும் இருந்தாலும் தேவன் அதை மறக்கும்படியாய் நமக்கு நன்மை செய்வார். யோசேப்புக்கு ஒரு நன்மை செய்தார், அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அதற்கு மனாசே என்று பெயரிட்டு தேவன் இப்பொழுது என்னுடைய வருத்தம் யாவையும் மறக்க செய்தார் என்று சொல்லி அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்தினான். பிரியமானவர்களே, தேவன் மறப்பதில்லை நம்மை. நாம் செய்ய வேண்டியது ஓசியா 4:6 நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது, தேவன் நம்மை நம்முடைய பிள்ளைகளை மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வேதத்தை மறக்காமல் இருக்க வேண்டும். அப்படி செய்வோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், எந்த சூழ்நிலையும் நம்மை மறக்க மாட்டார், நமக்கு உதவி செய்வார், நம்மை பெருக பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபை ஆசீர்வதித்தது போல அவனோடு இருப்பார், சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, தேவன் சொன்னதை செய்வார். ஆகவே நாம் சந்தோஷமாய் தேவனுக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் தேவன் உன்னை மறப்பதில்லை என்று தியானம் செய்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய 3 வயதிலே என் தகப்பனார் மிகவும் பெரிய பணக்காரர், தன்னுடைய காரில் எங்களை திருவனந்தபுரத்திற்கு அழைத்து சென்று அந்த அங்கே உள்ள அந்த கோயிலை காட்டினார். அதில் நின்று நான் அங்கு விளக்கேற்றப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று திரும்பி பார்த்தேன், என் தாயும் தகப்பனையும் காணவில்லை. என் தம்பியையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் நடந்து போவது தெரிந்தது, தூரத்தில் போவது தெரிந்தது. அலற ஆரம்பித்தேன். அப்பொழுது அந்த விளக்குகளை துடைத்து ஏற்றுக்கொண்டிருந்த மனிதர் உண்டாயிருந்தார். அவர் தலையில் ஒரு குடுமை, அது என்னையும் தூக்கி கொண்டு அது குலுங்க குலுங்க எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து அவர் ஓட ஆரம்பித்த பொழுது ஒரு வினாடி சிரிப்பு கூட எனக்கு வந்தது. ஆனாலும் பயம், ஓடி போய் அவர் எங்கள் அம்மா கிட்ட போய் மலையாளத்தில் அவர்களை நன்றாய் திட்ட ஆரம்பித்தார். அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், நானும் அழுதேன். என்னை மறந்து விட்டுவிட்டு அவர்கள் தம்பியை மாத்திரம் பிடித்து கொண்டு காரை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தார்கள். தாய் என்னை மறந்தாலும் என் தகப்பன் பரம தகப்பன் என்னை மறக்கவில்லை, ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை, நம்மை மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு வினாடி கண்களை மூடி நம்மை மறக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட நம்மை மறக்க மாட்டார். ஒவ்வொரு வினாடியும் கைப்பிடித்து நடத்துகிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். அவர் நம்மை பாதுகாப்பார். அந்த விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.